தமிழகத்தில் முக்கிய பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடைபெறவில்லை என்று புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் பட்டமளிப்பு தேதி குறித்து ஆளுநர் மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் பட்டமளிக்கப்படாததால் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது தொடர்பாக புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளிலும் பட்டம் அளிக்காதது தெரியவந்தது படித்தும் பட்டம் வழங்கப்படாததால் வேலை மேல் படிப்புக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆளுநர் அலுவலகத்தில் தேதி ஒதுக்காததால் பட்டமளிப்பு விழா நடைபெறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானவுடன் பட்டமளிப்பு விழா நடைபெறாத ஏழு பல்கலைக்கழகங்களில் நான்குக்கான பட்டமளிப்பு தேதியை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது